வீடு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு ட்ரீம் இருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி வீடு வாங்கணும், இல்லை இந்த டிசைனில் ஒரு வீடு வாங்கணும். அதாவது இந்த பேட்டர்ன் சொல்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் யோசிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மாடி வீடு, இல்லை இந்த மாடி வீட்டிலேயே இன்னும் வேறு எதாவது வச்சு பால்கனி வச்சு கட்டணும், இல்லை கலராக இருக்கட்டும், இந்த மாதிரி டைல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்ம ட்ரீம் ஹவுஸ்னு யோசிச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு சூப்பரான நிறைய ஹவுசஸ் பார்க்க போகிறோம். ஒரு 8 ஹவுசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹவுசஸ் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஹாட் ஸ்பாட். என் பேர் ராஜேஷ். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஹவுஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ். ஆக்சுவலாக உண்மையான பேர் ஹவுஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இது யார் டிசைன் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஆர்கிடெக்ட் பேர் ஜோ ருக்கிமோட் அப்படின்றவங்க தான். ஸோ டோக்கியோவில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் பேர் தான் ஹவுஸ் என்னன்றது. அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பேரே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ்ன்றது. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே உள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் வெளியே அப்படியே தெரியும். என்னடா அது உள்ளே என்ன பண்ணாலும் வெளியே அப்படியே தெரியுமோன்னா, ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் செவரே கிடையாது, நோ வால்ஸ், எல்லாமே வந்து கண்ணாடியிலேயே இருக்கும். ஸோ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ளே நீங்கள் நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, எல்லாமே வெளியே தெரியும். அந்த மாதிரி ஆக்சுவலாக அது எப்படி இருக்கும்னா, என்ன ஐடியாவில் கட்டினதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு மரத்தில் தங்குறீங்க, மரத்தில் தங்கினா எப்படி இருக்கும், அப்படியே ஓப்பனாக இருக்கும், மரத்தில் உட்காந்துருப்பீங்க, அப்படி இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வால்ஸ் கூட இருக்காது, எல்லாமே கண்ணாடியிலேயே இருக்கும். நீங்கள் இருக்கிறது உண்மையிலே ஓப்பனாக ஒரு மரத்தில் நீங்கள் தங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐடியாவோட தான் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ், ஹவுஸ் என்ஏ. இது வந்து டோக்கியோவில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கொரோனா இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்துவாங்க. ஹவுஸ் என்ஏ டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ். நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பபுள் ஹவுஸ். ஸோ இந்த பபுள் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுத் ஆஃப் ஃப்ரான்ஸு, இந்த மெடிட்டேரியன் சீ இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒட்டி இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹவுஸ் தான் பபுள் ஹவுஸ்ன்றது. அது என்ன பேர் பபுள் ஹவுஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, பபுள்னா நமக்கு தெரியும் முட்டை. ஸோ அந்த மாதிரி முட்டை மாதிரியே அந்த ஒரு ஷேப்லேயே வந்து எல்லா ரூம்ஸுமே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா அதில் வந்து ரைட் ஆங்கிள், அந்த ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, பட் இந்த ஹவுஸில் அந்த ரைட் ஆங்கிள் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சுவர்களே இங்கே இருக்காது, எல்லாமே பபிள்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கனாலே ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் பார்க்க போகிற எல்லா ஹவுஸுமே அப்படி தான் இருக்கும், இந்த ஹவுஸும் அப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு புதுசாக ஒரு உலகத்துக்குள்ள நீங்கள் போன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹவுஸ் வந்து எப்படி இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, 1970 இது வந்து இந்த ஹவுஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு தான் கேவாக இருந்துச்சு, குகைகளாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த குகைகளை தான் விலைக்கு வாங்கினாங்க. யார் வாங்கினான்னு பார்த்திங்க அப்படின்னா பியரி கார்டின் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட் வந்து விலைக்கு வாங்கினார். இதை வாங்கினதுக்கப்புறமா அந்த ஆர்கிடெக்ட் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இதையே வந்து பபுள் ஹவுஸாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குகைகளையே இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி பபுள் டிசைன்லாம் போட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹவுஸாக மாற்றிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ இந்த ஹவுஸ் எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகுது, இந்த ஃபேஷன் டிசைனர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி அவங்களுக்கு, இல்லை ஏதாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு, ஷூட்டிங் ஏரியா அதாவது ஏதாவது படத்தை ஷூட்டிங் பண்ணணும் அதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த ஹவுஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹவுஸ் பபுள் ஹவுஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஷெல் ஹவுஸ். ஆக்சுவலாக நம்ம கடலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சங்குலாம் பார்த்துருப்போம், அந்த சங்குக்குள்ளேயே நீங்கள் வாழ்ந்த அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் கட்டின ஒரு வீடு தான் இந்த சீஷெல் ஹவுஸ்ன்றது. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு சங்குக்குள்ளே இருக்கீங்க, ஒரு சீஷெல்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு வீடு தான் இந்த சீஷெல் ஹவுஸ். ஆக்சுவலாக இந்த சீஷெல் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோவில் இருக்குது. இது நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சங்குக்குள்ளே வாழ்கிற ஃபீல் இதில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இதுக்கு வந்து வால்ஸே வச்சுருக்க மாட்டாங்க, வால்ஸுக்கு பதிலாக கலர் கலரான அந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ்லேயே ஃபுல்லாக வால்ஸ் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் வெயிலெலாம் அடிச்சு அப்படின்னா அப்படியே கலர் கலராக உள்ள அப்படியே வெளிச்சம் வரும். ஸோ அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த சீஷெல்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளாஸஸ் இந்த மாதிரி வச்சதுனால அந்த கிளாஸஸில் படுற அந்த ஒளி வந்துட்டு உள்ளே வர ஒளி அப்படியே கலர் கலராக இருக்கும். நீங்கள் எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வீடு தான் அந்த சீஷெல் ஹவுஸு. இதில் வந்து எல்லாமே இருக்கும், இந்த டிவி ரூமாக இருக்கட்டும், இல்லை பெட்ரூமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுவும் இந்த பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு வயலட் கலரில் அந்த 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 கல்லாம் அப்படியே பதிச்சு அப்படியே பல பல பழப்பழனு அந்த கூழாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக தண்ணியெலாம் வச்சு அதாங்க அப்படியே வேறு ஒரு ஒரு கிரகத்தில் நீங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது தான் அந்த சீஷெல் ஹவுஸுன்றது. எங்கே இருக்குன்னா மெக்சிகோவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாய்லெட் ஹவுஸ். என்னடா இது வரைக்கும் பெரிய சொர்க்கமாக இருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ்னு சொன்னேன், பட் இந்த ஹவுஸ் வந்து டாய்லெட் ஹவுஸ்னு சொல்கிறேன். ஹவுஸுக்குள்ளே டாய்லெட் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன டாய்லெட்டே ஹவுஸான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹவுஸு டாய்லெட் மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த ஹவுஸு. பட் மற்றபடி ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹவுஸை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர்
சின்ஜோ டக் அப்படின்றது அவர் பேர். இவர் வந்து சேர்மனு. எதுக்கு சேர்மன்னா, வேர்ல்டு டாய்லெட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு இவர் தான் சேர்மனாக இருக்கார். ஓகே, இந்த ஹவுஸுக்கு டாய்லெட் ஹவுஸுன்றது பேர் ஓகே, பட் இதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ஹவோஜோ அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. இதுக்கான அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, எ பிளேஸ் ஆஃப் சேன்ச்சுரி வேர் ஒன் கேன் சால்வ் ஒன் சாரோ, அதாவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தான் இந்த ஹவோஜோ, இந்த டாய்லெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது உண்மை தான். ஏன்னா நமக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, முடிவெடுக்க முடியாமல் இருந்தோம் அப்படின்னா, ஒரு டாய்லெட் போகும்போது ஒரு 5 நிமிஷம் நிம்மதியாக கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு சொல்யூஷன் வந்துடும். நிறைய பேருக்கு அப்படி தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஐடியாவில் தான் கட்டியிருப்பார் நினைக்கிறேன். அதனால தான் டாய்லெட் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காரு. இது இன்னொரு ஸ்பெஷல் என்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டாய்லெட் ஹவுஸில் ஒரு பால்கனி இருக்குது, ப்ளஸ் இந்த டாய்லெட் ஹவுஸில் இன்னொரு வசதியும் அவைலபிளாக இருக்குது. என்ன வசதின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குல்ல, மழை நீர் சேகரிப்பு, ஸோ அதுக்கான ஒரு வசதியும் இந்த டாய்லெட் ஹவுஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுங்கன்னா போய் பார்த்துருங்க. டாய்லெட் ஹவுஸ் ஹவோஜோ. நெக்ஸ்ட், ஆர்கப். ஆர்கப்புன்றது இந்த ஒரு லக்ஸரி ஹவுஸோட பேர். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ட்ரீம் வச்சுருப்போம், இந்த மாதிரி ஹவுஸ் வாங்கணும்னு சொல்லி ட்ரீம் வச்சுருப்போம். பட் சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியே தண்ணியிலே மிதக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தண்ணியிலே மிதக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் தான் இது. ஹவுஸ்னு கூட சொல்ல முடியாது, பயங்கர ஒரு லக்ஸரியான ஒரு வில்லான்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸரியான வில்லா தான் இந்த ஆர்கப் அப்படின்றது. ஆக்சுவலாக அது ஒரு 4 பெட்ரூம்ஸ் இருக்குது, டெரஸ் இருக்குது, அப்புறம் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குல்லையா, அது வந்து இந்த வில்லாலையும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுவும் இருக்குது. ப்ளஸ் இதோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வில்லாவோட ஸ்பெஷல், இந்த ஆர்கப்போட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று மிதக்கும் அது ஒன்று, இன்னொன்று எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, பெரிய அலைகள், அந்த அலைகள் வந்தாலும் இதை வந்து ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹவுஸ் தான் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ் ஆர்கப். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெட்டேஜஸ் கிளிஃப் ஹவுஸ், ஆஸ்திரேலியா. சில பேருக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு இந்த வீர தீர செயல்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப வீரமாக சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு ஹவுஸ் தான் இந்த வெட்டிஜீனியஸ் கிளிப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ஒரு மலையில் அந்த எட்ஜில் தொங்கிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய மலை மேலே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அதே மலையில் உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே வீடு இந்த மலையில் தொங்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் தான் இங்கே இந்த வெட்டிஜீனியஸ் கிளிப் ஹவுஸ் அப்படின்றது. இது ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஓகே, இந்த ஹவுஸை கட்டுறதுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு, ஏன் வந்து ஒரு விஷப்பரிச்சை இப்படி மாதிரி விழுகிற மாதிரி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹவுஸை ஏன் கட்டணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கேருந்து ஓஷன், அதாவது அங்கே உள்ள கடலை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால அந்த கடலை வந்து பார்க்கணும் எல்லோரும், அங்கே வர விசிட்டர்ஸ் கடலுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஈஸியான ஒரு கான்டாக்ட் இருக்கணும் அப்படின்றக்காக கட்டப்பட்ட ஒரு ஹவுஸ் தான் இந்த கிளிப் ஹவுஸ் அப்படின்றது. இதுக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரன்ஸே கிடையாது. இந்த ஒரு வீடு தான் ஒரு வாசல் இருக்கும் இல்லையா, ஒரு வாசப்படி இருக்கும், அந்த ஒரு ஓப்பன் கதவு இருக்கும் இல்லையா. பட் இதுக்கு இப்படி தொங்கிட்டு இருக்கனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மலையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு காரில் வந்துடணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வந்து தேர்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இப்படி தான் போகணும். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கும்போது ரொம்ப கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும், அப்படிப்பட்ட ஒரு வியூ வந்து அது கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த கிளிப் ஹவுஸோட ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், இது வரைக்கும் ஹவுஸ் பார்த்தோம், இது வந்து ஹவுஸ் மாதிரியே டவர், இல்லை டவர் மாதிரி ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் ஜூயிஸ் டவர் அப்படின்றது தான் இதோட பேர். இது எங்கே இருக்குன்னா, அலாஸ்காவில் இருக்குது. ஆக்சுவலாக இதை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிப் வெயிட்னர் அப்படின்ற ஒருத்தர் தான் கட்டினார். இதை ஃபஸ்ட்டு கட்டும் போது ஸ்டார்டிங்கில் ஒரு 2 கேபின் தான் கட்டி வைப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா 2 4 ஆனிச்சு, 4 8 ஆனிச்சு, 4 14 8 14 ஆனிச்சு, இப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே அதனால் முடிக்கவே இல்லை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுன்னா முடியவே இல்லைன்னு அவர் சொல்லுவார். பட் அது இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக இவரோட கோல் என்ன, எதுக்கு வந்து இப்போலாம் கட்டிக்கிட்டே இருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போவே இந்த டவர் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 185 ஃபீட் வரைக்கும் கட்டிட்டார். ஸோ எதுக்காக கட்டுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட ஆசை இந்த மாதிரி நிறைய கட்டி டாப் ஃப்ளோருக்கு போய் அங்கேருந்து டெலஸ்கோப் வச்சு வானத்தை அப்படியே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போ வரைமே கட்டிக்கிட்டே இருக்காரு, டாக்டர் ஜூயிஸ் ஹவுஸ். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, இது வரைக்கும் எல்லா வீடுமே பார்த்தாச்சு, அந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் ஹவுஸு, இந்த டாக்டர் ஜூயிஸ் டவர்ஸு, அப்புறம் வந்து இந்த சீஷல் ஹவுஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது மஷ்ரூம் ஹவுஸ். அதாவது நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், நேற்று பேஞ்ச மேலே முளைச்ச காளான்னு சொல்லியிருப்போம், அந்த மாதிரி ஒரு காளானுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் தான் இந்த மஷ்ரூம் ஹவுஸ் அப்படின்றது. ஸோ இந்த மஷ்ரூம் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல சின்சினாட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த மஷ்ரூம் ஹவுஸ் இருக்குது. இதை யார் கட்டினான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட பேர் மிஸ்டர் ப்ரவுன். ஸோ இவர் வந்துட்டு இவரும் சரி, ப்ளஸ் இவரோட இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸரு, ஸோ இவரும் இவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 35 பேர் சேர்ந்து தான் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் வந்து இந்த ஒரு ஹவுஸை, ஆக்சுவலாக ஒரு நார்மல் ஹவுஸ் தான், அதை வந்து நம்ம ஏன் வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ண ஒரு ஹவுஸ் தான் இந்த மஷ்ரூம் ஹவுஸு. இதை கட்டி முடிக்க 14 வருஷம் ஆச்சு. 1992 ஆரம்பித்த இந்த ஹவுஸ் வந்து 2006 தான் அதோட
ஃபுல்லாக கட்டி முடித்தாங்க மஷ்ரூம் ஹவுஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அதில் வாழ்ந்தார் மிஸ்டர் ப்ரௌன் வந்துட்டு, 2 வருஷம் வாழ்ந்தார். பட் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டார் சேட்லி. பட் இந்த ஹவுஸை கட்டுறது காரணம் நான் சொன்ன மாதிரி எது வந்து இன்ஸ்பயர் ஆனார்னா மஷ்ரூமை பார்த்தான். மஷ்ரூம் மாதிரி நம்ம ஏன் ஒரு ஹவுஸ் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டின ஒரு வீடு தான் இந்த மஷ்ரூம் ஹவுஸ். ஸோ இன்றைக்கி நிறைய வீடுகள் பார்த்தோம், ஒரு 7-8 வீடுக்கு மேலே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீட்டில் என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு வீடு வந்து இந்த டாய்லெட் ஹவுஸ் தான், ப்ளஸ் இந்த ஷீஷல் ஹவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்த வீடுகளில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரேட் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் நான் தான் தப்பாக பேசினேன் அப்படின்னா அது என்ன தப்பு அப்படின்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அது நம்ம பேசலாம். இல்லை வேறு ஏதாவது டாபிக் பேசணும் ஆசைப்படுங்கன்னா அது என்ன டாபிக் அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அப்படின் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ண ஆசைப்படுங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.